வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2022 ஆகஸ்ட் மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை, இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதியுடன் எமக்கு முரண்பாடுகள் இல்லை, அவரது அதிகாரங்களில் நாங்கள் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை. பொதுஜன பெருமன செயலர் சாகர காரியவசம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெகு விரைவில் நாடு திரும்புவார். முன்னாள் ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளின் அடிப்படையில் அவரது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மேலும் தற்போதைய ஜனாதிபதியுடன் எமக்கு எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது, அவரது அதிகாரத்துடன் தொடர்புடைய விடயங்களில் நாம் எவ்வித அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பத்ரமலையில் உள்ள பொதுஜன பெருமன அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், சீன அதிகாரிகளுக்கு ஏன் அதிகளவு கொடுப்பன. பிரதான எதிர்க்கட்சி சபையில் கேள்வி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தில் உள்ள சீன நிறுவனத்தின் அதிகாரிகளுக்காக 12 வருடங்களாக பெருமளவு பணம் செலவிடப்பட்டுள்ளது. இந்த செலவுகள் மின்சார கட்டணத்திலேயே உள்வாங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற மின்சார கட்டண உயர்வு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையால் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்துள்ளமையினால் பெரும் வாழ்க்கை செலவினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மின் கட்டணத்தை அதிகரித்து மக்கள் மீது மேலும் சுமைகளை அதிகரித்துள்ளனர். இதனால் சிறிய மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கான முதலீடுகளும் பாதிப்பு ஏற்படும். இவ்வாறு மக்கள் மீது சுமைகளை சுமத்துவது அநீதியானது. இதனால் மின்சார முகாமைத்துவத்துடன் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், IMF தீர்மானத்திற்கமையவே பொருட்களின் விலை அதிகரிப்பு, விஜித ஹேரத் கூறுகிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் தீர்மானத்துக்கமையவே அத்தியாவசிய பொருட்களின் விலையும் சேவை கட்டணங்களும் சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தில் தவறான தீர்மானங்களை எடுத்த தரப்பினர் தப்பிவிட்டார்கள். நாட்டு மக்கள் மீது பொருளாதார நெருக்கடி சுமத்தப்பட்டுள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் விஜித ஹேரத் சபையில் தெரிவித்தார். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஏழ்மையில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க IMF நிபந்தனைகளை செயற்படுத்த வேண்டும், வெளிவிகாரத்துறை அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் தேவை இலங்கைக்கு உள்ளது. ஆகவே நாணய நிதியம் முன்வைக்கும் நிபந்தனைகளை செயற்படுத்த வேண்டும் என வெளிவிகாரத்துறை அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற மின்சார கட்டண உயர்வு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், மின்கட்டண அதிகரிப்பிற்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. உற்பத்தி செலவு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு சேவை கட்டணங்கள் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளன. மக்களின் வரிப்பணத்தின் ஊடாகவே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டியுள்ளது. 1980 காலப்பகுதியில் நிலக்கரி மற்றும்
புகையிறது சேவை மறுசீரமைக்கப்பட்ட போது சமூக மட்டத்தில் பாரிய எதிர்ப்புகள் தோற்றம் பெற்றன. இருப்பினும் அத்துறைகள் மறுசீரமைக்கப்பட்டன. உரிய காலத்தில் உரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்வது அவசியமாகும் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், செலவினங்களை பல மடங்கு குறைக்க உள்ள ஜனாதிபதி, புதிய வரிகள் தொடர்பாக அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் மீட்பு பொதி தொடர்பாக அரசாங்கம் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதற்கு மத்தியில் இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சமர்ப்பிக்கும் போது அரசு செலவினங்களை குறைக்க உள்ளார். மோசமான பொருளாதார நெருக்கடியை நாடு எதிர்கொள்கின்ற நிலையில் இடைக்கால வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பட்ட நிதி ஒருங்கிணைப்பு நடவடிக்கையில் கவனம் செலுத்தும் என்று இந்த மாத ஆரம்பத்தில் ராய்ட்டர்ஸிடம் ஜனாதிபதி கூறியிருந்தார். பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நிதி கடன்களுக்கான வட்டியை திருப்பி செலுத்துதல் உட்பட செலவினங்களுக்கான சில 100 பில்லியன் ரூபாய் குறைக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார். கடந்த நவம்பரில் சமர்ப்பித்திருந்த வரவு செலவு திட்டத்தில் இலங்கை 3.9 trillion ரூபாய் செலவினத்தை இலக்காக கொண்டிருந்தது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், கிழக்கில் தமிழ் முஸ்லிம்களை மோதவிட ரணில் முயல்கிறார், கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் ஒரு பகைமையை ஏற்படுத்துவதற்கும் தமிழ் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கும் ஒரு சில இனவாத முஸ்லீம் அரசியல் தலைவர்களின் தூண்டுதல்களின் அடிப்படையில் செயற்படுகின்றாரா என கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பி செல்வராஜா கஜேந்திரன் அமைச்சின் இணையதளத்தில் மீண்டும் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் உள்வாங்கப்பட வேண்டும், பதிவாளர் நியாயத்தினால் கணக்கு பதிவுகளை கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்குமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ள கடிதம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்திற்குரிய கணக்காளர் நியமனம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும், இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் வீதியில் இறங்குவர் எனவும் எச்சரித்திருந்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், வெள்ளிக்கிழமைக்குள் தீர்க்கமான நல்ல முடிவு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கிடையில் தீர்க்கமானதொரு நல்ல முடிவை வழங்குவதாக பிரதமரும் உள்நாட்டலவர்கள் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன உறுதியளித்துள்ளார். கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை தானும் பாராளுமன்ற உறுப்பினர் த கலையரசனும் சந்தித்து கலந்துரையாடிய வேளையிலேயே இதனை பிரதமர் தெரிவித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நியாயகமான கோ கருணாகரம் எம்பி தெரிவித்தார். நேற்று திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 15 நிமிடங்கள் நடைபெற்ற இச்சந்திப்பில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பான குழப்ப நிலை மற்றும் அண்மைய பொது நிர்வாக அமைச்சின் இணையதளத்திலிருந்து கல்முனை தமிழ் பிரிவு அகற்றப்பட்டமை நீண்ட காலமாக இருந்து வருகின்ற கணக்காளர் நியமிக்கப்படாத பிரச்சினை காணி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடு என்று நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணிலினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடு என்று ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதி மேற்படி திருத்த சட்ட மூலத்தை சபையில் சமர்ப்பித்து அதன் மீதான உரையை நிகழ்த்தவுள்ளார். அது தொடர்பான விவாதம் நாளை 31ஆம் தேதி மற்றும் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளன.
2022 நிதியாண்டின் சேவைக்கு ஏற்பாடு செய்வதற்கு முன்னால் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் விவாதிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2021 டிசம்பர் மாதம் 10 திகதி சான்றுரைக்கப்படுத்தப்பட்ட 2021 ஆண்டு 30 இலக்க ஒதுக்கீட்டு சட்டமாக பெயரிடப்பட்டது. பாராளுமன்றத்தின் ஊடாக ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் கடந்த ஜூலை மாதம் 28 திகதி பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டு 9வது பாராளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 3 திகதி சம்பிரதாயபூர்வமாக ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று வாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில், மன்னார் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருமின் உற்பத்தி நிலைய அனுமதி தற்காலிகமானது, அதானி நிறுவன செயற்பாடு குறித்து காஞ்சன என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் 2 காற்றாலை மின் உற்பத்தி நிலைய செயற்திட்டங்களை செயற்படுத்த அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு தற்காலிக அனுமதியே வழங்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மன்னாரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது தொடர்ந்தும் பேசிய அவர், அதற்கமைய குறித்த இடங்களிலிருந்து இந்த திட்டத்திற்கான எதிர்ப்புகள் வந்ததால் அந்த எதிர்ப்புகளின் பின்னணி தொடர்பில் ஆராய வேண்டும், அரசியல் பின்புலத்துடன் அந்த எதிர்ப்புகள் வரக்கூடும் என்றுவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவ்வியே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் காலநிலை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று சுமார் 12-11 மணி அளவில் மணியக்குளம், அறிவியல் நகர் மற்றும் வாழையன் மடம் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50-55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலநிலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மீண்டும் மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.